அந்த மனசு வேற உடம்புல மனசு எங்க இருக்கு மனசு எங்க இருக்கு சொல்லுங்க மூளையில இருக்கா மூளையில இருக்கா மூளையில இருக்கா வேற யாரு காட்டு தான் மனம் மனம் யாருக்கு இங்க இருக்கா ஏன்னா நீ படப்படப்பட இங்கே படிப்போம் மன கஷ்டம் இங்கே படிப்போம் இங்கே ஓடும் இல்லாமல் படப்படம் ஓடும் அப்போ எங்கே இருக்குமோ இங்கே பிடிச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் மனதினுடைய மனதுங்கிறது இது படப்படப்பு என்ன எண்ணத்தினால் வரக்கூடிய படப்படப்பு என்னைத்தான் வரக்கூடிய சிந்திக்கிறது கருவிகள் மனதுக்கு உண்டான கருவிகள் அப்போ உடம்புல மனசு எங்கே இருக்குன்னால் இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன் உடம்புக்குள்ள மனசு இருக்கா மனசு உடம்பா இருக்கா உடம்புல மனசு இருக்கா மனசு உடம்பா இருக்கா மனசுதான் உடம்பாக இருக்கின்றது உடம்புக்குள்ள மனசு இல்லை அப்ப இந்த வடிவம் இந்த டிசைன் இந்த இடத்துல இந்த நினைக்கிற ஷேப் எல்லாமே உங்க மனசு டிசைன் பண்ண உடம்பா தான் நீங்க டிசைன் இருக்கிறீங்க கலர் இருக்கிறீங்க ஷேப்ல இருக்கீங்க நோய் நோக்கம் எல்லாமே மனசு என்ன முடிவு பண்ணி டிசைன் பண்ணிருக்கா அதுதான் மட்டும் வெளிப்படுத்தி இப்ப மாற்ற வேண்டியது உடம்புக்குள்ளையா மனசுலையா மனசை மாற்ற மட்டுமே உடம்பை மாற்றும் மனசு மாறவில்லை என்றால் உடம்பு மாறவே மாறும் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் நாள்பட்ட நோய் வந்துவிட்டால் ஏன் தீரமாட்டேன் சுகரவாக இருக்கட்டும் ஆஸ்துமா இருக்கட்டும் இல்லை பக்கவாதமாக இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் இல்லை அரசராக இருக்கட்டும் பெண்களுக்குள்ள இன்னைக்கு பெரிய பிரச்சனை மாறுற பிரச்சனைகள் சர்வசாதாரணம் இருக்குது யூட்ரஸ் ப்ராப்ளம் இணை கட்டிகள் இன்னைக்கு குழந்தைக்கு சர்வசாதாரணம் ஹார்ட் அப்படியே சர்வசாதாரணம் சென்னையிலலாம் நான் எங்க யோகா கிளாஸ் போனால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஹார்ட் ஆப்ஷன் இருக்கு அப்ப அந்த மாதிரி நிலையில நமக்கு வருங்காலங்கள்ல நமக்கு என்ன அதேதான் அப்ப அவங்க என்ன மனநிலையில் வாழ்ந்தாங்க பாருங்க அதே மாதிரி நம்ம வளர்த்துருக்கோம் அவங்க என்ன மனநிலையில வாழ்க்கை வாழ்ந்தாங்க அதே மாதிரி நம்ம வளர்த்துருக்கோம் அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன அதுவும் அதிகமா பார்ப்போம் அப்ப எங்க நோய் இருக்கின்றால் நீ சாப்பாட்டுலையும் கிடையாது இதுலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நோய் உங்கள் மனதின் அடிப்படையாக தான் நோய் உருவாக முடியுமில்ல மனசு மாறாமல் உடம்பு வாய் மாறாது எப்போ கவுன்சல் பண்ணுவேன் பயங்கர பெரிய பெரிய மேனேஜர் பண்ணி வர கேட்பாங்க எனக்கு சோறு கேட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன் ஃபஸ்ட்டு எதுவும் தீரா எனக்கு தெரியும் ஏன் முதல்ல அளவு முடிச்சு அளவு முடிச்சு தான் வருவாங்க சரிங்களா அடுத்து ஏற்கனவே கொடுப்பேன் அடுத்து மருந்து மாதிரி கொடுப்பேன் அப்படி யோகா எடுத்து கொடுப்பேன் அப்படி சொல்லுவாங்க தெரியும் எனக்கு தீரா என்னங்க செய்யணுங்க ஒரே ஒரு செய்யுங்களா உங்கள் வேலை எக்ஸைட் பண்ணுறீங்க வேலையை சேவ் பண்ண முடியுமான்னு என்ன சேவ் பண்ணால் நோய் திருந்தோம் ஏன்னா காலையில் சாயங்காலம் வரை எங்கே ப்ரெஷர் இருக்கு அங்கே அந்த அந்த வேலை வேலை வேலையில் ஒரு ஒரு படித்து முடி வலைக்கு வந்துடுறாங்க ஜிஎம் போஸ்ட் வந்தாச்சு ஜிஎம் போஸ்ட் வந்தால் டோட்டல் கவுன் சரௌண்டிங் நமக்கு வந்துருச்சு ஃபஸ்ட் நிமிஷம் தூக்கம் வருமா ஃபஸ்ட்டு நிமிஷம் தூக்கம் வராது ஒரு உடம்பு சுத்தப்படுத்தக்கூடிய உடம்பு சுத்தப்படுத்தி பலப்படுத்தி தூக்கி தரக்கூடிய முதல் விஷயம் தூக்கம் தான் அப்போ தூக்கத்தை யார் கெடுத்தாங்களோ விட்டாங்களோ கண்டிப்பாக நோய் அஃபெக்ட் பண்ணி இருக்குது தூக்கிறது காரணம்னா உங்களுடைய மனநிலை தான் அப்போ நல்லா தூங்குறதுக்கு நல்லா போகிறாங்க 8 மணி நேரம் நல்லா தூங்குறங்க அதுக்குமே கண்டிப்பாக தூங்காதுங்க சரிங்களா உங்கள் வயசுக்கு ஏதோ கண்டிப்பாக தூங்குவாங்க குழந்தை 10 மணி கூட தூங்க அப்படியே தூங்கணும் நல்லா தூங்கும் அந்த தூக்கம் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் டீப்பாக வர பாரு அந்த டீப் ஏன் அப்போ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அது என்ன அவ்வளோ பைண்டிங் இருக்கிறது அப்படியே தாட்ஸ் தாட்ஸ் அப்படியே பைண்ட் ஃபுல்லாக இருக்குது அது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் தூங்குமே இருக்காது அப்போ இதெல்லாம் நாம் சரி பண்ணாமல் நான் ஏற்கனவே கொடுத்து என்ன பண்ண போகிறேன் மருந்து கொடுத்து என்ன பண்ண போகிறேன் கவுன்சிலிங் என்ன நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இயற்கை தன்மை கூட இயற்கை இயல்புக்குள்ளே வந்துடுங்க உங்கள் இயற்கை இயல்புக்கு மாறாமல் இந்த இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஆகுது மனசு நீங்கள் எவ்வளோதான் நல்லா சாப்பிடுங்க ஒரு சின்ன கஷ்டம் போதும் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறான் பயங்கர நோயாக டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கான் இவனை பார்த்தா இன்னும் 10 நாளைக்கு எந்திக்க மாட்டாங்க முழுக்க சேர்த்துட்டு இருக்கேன் சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் எப்படி கவனிச்சு போங்க சொன்ன ஒருத்தன் போய் காதோரம் வந்துப்பா ஒரு வாரம் கழிச்சு 20 நாளைக்கு எந்திக்க மாட்டான் முழுக்க சேரிட்டு இருக்கு காதோரத்தை போய் நீ எடுத்த டாக்டர் செக்ட ஒரு கோடி விழுந்துருக்கு ஒரு கோடி விழுந்துருக்குன்னா அவன் படுத்துப்பா எந்திரிச்சுவான் உங்களுக்கு தெரியுதுல்ல அப்போ அந்த குழு அவன் டாட் 20 நாள் ஒன்றுமே இல்லை குழு செய்யிட்டு இருக்கு சத்து எங்கே வந்துச்சு அந்த எனக்கு எங்கே வந்துச்சு அப்போ மனசு ஒன்று ஆய் அப்படியா ஆ அட்டோனே ஆட்டோ எல்லாம் டக்கு 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 வேலை பார்க்குது ஒரு செகண்ட் அதே ரொம்ப செல்வத்து நல்லா இருப்பான்
நல்லா ஒரு பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நேரம் போய் கப்பல் கவுந்துருச்சியா சொன்னா அப்படியே மன்னாத்த ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்கும். அப்ப இங்க நீங்க உடம்பு என்பது ஆரோக்கியம் என்பது மனித அடிப்பாக இருக்கின்றது தவிர உடல் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. மொதல் விஷயம் சரிங்களா, மனசை கண்ட்ரோல் வச்சிருந்தா நல்ல உனக்கு தேர்ந்தெடுக்கும், ஆட்டோமேட்டிக் தேர்ந்தெடுக்கும். உங்களால் வாய் அடக்க முடியுதா? நினைச்சா வச்சு உரியத. அப்ப நான் தடப்பதுக்கு மனசு தான் கண்ட்ரோல் ஆகும். இப்ப மைண்டு மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாம தான் நீங்க சாப்பாடு ஏன் எக்ஸ்ட்ரா போடுன்னா மைண்ட் ரிலாக்ஸ் இல்லை. யார் யார் மைண்ட் ரிலாக்ஸ் அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் எதையா சாப்பிட தோணும், இங்கே தோணும், இல்லை சாப்பிடாம இருப்பீங்க, ஒன்றும் நல்லா சாப்பிடுவீங்க, சாப்பிடாம இருப்பீங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டு நடக்கும். அப்போ சாப்பிட்டா வேற மாதிரியாது, சாப்பிட வந்து வேற மாதிரியாது. சாப்பிட்ட கொழுப்பாக மாதிரிப்பா, சாப்பிட அலசர மாதிரி. இப்போ ஏதோ ஒன்று மனசு வந்து உங்கள்கிட்ட அப்டேட் ஆகி இருக்கணும். இந்த சூழ்நிலை நீ மாறினா மட்டுமே